தமிழர்களுக்காக போராடுறாரு, தொடர்ந்து செய்யறாரு, பயமில்லாம செய்யறாரு. நமக்காக குரல் கொடுக்க, தமிழனுக்காக குரல் கொடுக்க. ஸ்டாலினுக்கு வச்சாங்கன்னா, சப்போஸ் எக்ஸாம் வச்சாங்கன்னா புக்கை கொடுத்தாலும் பாஸ் ஆக மாட்டாரு. பட் ஆனால் இன்னொருத்தர் ஒரு ஃபோட்டோ நீங்கள் வச்சுங்க கொஞ்சம் பெட்டராக இருக்கும். தளபதியோட ஃபோட்டோ வச்சிங்கன்னா கொஞ்சம் ஏன்னா இங்கே நிறைய இஷ்யூ போயிட்டுருக்கு. அந்த இஷ்யூவில் தெரிஞ்சு பப்ளிக் தான் ஒன்றா அவரே இறங்கி ஹெல்ப் பண்ணுறாரு. கொரோனா டைமில் ரொம்ப லீவ் விட்டுருக்காரு, அவர் எக்ஸாம்லாம் தள்ளி போட்டிருக்காரு. அதனால எனக்கு பிரச்சனைனா கேப்டன் பிரபாகரை பற்றி சூப்பராக பேசுவாப்பில. மற்றவங்கள கம்பேர் பண்ணும்போது அவர் கொஞ்சம் கேஸ்ட்டும் பார்க்குறதில்ல, எல்லாத்தையுமே ஈக்குவலாக தான் பார்க்குறாரு. தமிழ் தான் முன்னுரிமை நினைக்கிறாரு. ஸோ அதனால் எனக்கு என்ன வரும் அண்ணா கிட்ட உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு? ரொம்ப பிடிக்குன்னா அவர் கரெக்டாக பேசுறது, யாருக்கும் யாருக்கும் பயப்படாமல் தில்லா ஏற்றுனே எல்லாரும் பேசுறது. ஓகே, மற்ற அரசியல் அது கம்பேர் பண்ணும்போது இவர் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்க மாதிரி எங்களுக்கு தெரியுது. முறவர் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் சாப்பாடு தான் உணவு, அந்த உணவு இல்லைன்னா நம்ம இல்லை தெரியும். ஸோ அதை பற்றி ஒரு அரசியல் பேசுறாருனா சீமான. எதனால அவங்கள பிடிக்கும் சொல்ல வார்த்தையில நான் எங்களை ரொம்ப பிடிக்கும் எனக்கு. முதல்வர் நேயர்களுக்கு வணக்கம். இன்று வந்து நம்மோடு ஒரு புதிய நெறியாளர் வந்து வந்திருக்காங்க. இன்றைக்கி நம்ம மக்கள் கிட்ட என்ன கேட்க போகிறோம் அப்படின்றத நம்ம நெறியாளரே சொல்லுவாங்க. ஒரு 4 அரசியல் தலைவர்களோட ஃபோட்டோ காட்டி அவங்களில் மக்களுக்கு யாரை பிடிக்குதுன்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த தலைவர்கள் யார் யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்கள், சீமான் அவர்கள், எடப்பாடி அவர்கள், அண்ணாமலை அவர்கள். இவங்களில் யாரை பிடிச்சிருக்குன்றது தான் மக்கள்கிட்ட நம்ம கேட்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நான் உங்ககிட்ட ஒரு 4 அரசியல் தலைவர்களோட ஃபோட்டோ காட்டுவேன், சரிங்களா? அதில் உங்களுக்கு யாரை பிடிச்சிருக்கோ நீங்கள் அவங்கள பற்றி பேசலாம். ஒருத்தர் தளபதி ஸ்டாலின் அவர்கள், இன்றைய முதல்வர். அடுத்தது புரட்சிகரமாக போராடி கொண்டிருக்கிற அண்ணன் சீமான் அவர்கள். சீமான் ஒரு புரட்சிகரமானவர், புரட்சிகரமாக கேட்டுட்ருக்காரு. நிறைய விஷயங்கள் தமிழர்களுக்காக போராடுறாரு, தொடர்ந்து செய்கிறாரு, பயமில்லாமல் செய்கிறாரு. நமக்காக குரல் கொடுக்க, தமிழனுக்காக குரல் கொடுக்க, ஈழத்துக்காக குரல் கொடுக்க ஒரு நல்ல சீமான் இருக்கிறது பெரிய விஷயம். வேறு ஏதாவதுன்னா இப்போ இந்த மாதிரி நல்ல விஷயங்களுக்காக யார் வேணால் போராடலாம், தப்பு இல்லை. நமக்காக போராடுறதுக்கு சீமான் ஒருத்தர் இருக்கார் நினைக்கும் போது, தமிழர் ஒருத்தர் இருக்கார் நினைக்கும் போது கொஞ்சம் பெருமையான விஷயமா இருக்கு. சீமான். சீமான் அண்ணாவா? எதனால அவங்களை பிடிக்குன்றத மாதிரி? நல்ல ஒரு அரசியல் தலைவர். இப்போ இருக்கிற யங்கஸ்ட் ஜென்ரேஷனுக்கெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு வழிகாட்டியாக இருக்கிறாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையாக இருக்கட்டும், தமிழர் பற்றி ஏதோ ஒன்றும் கண்டினியூவாக அவங்களுடைய இது வந்து சொன்னிக்கினே இருக்காங்க. எதிர்ப்பாக இருக்கட்டும், ஆதரவாக இருக்கட்டும், கொஞ்சம் கரெக்டாக சொல்லிக் கொடுக்குறாரு எல்லாருக்கும். எடப்பாடி அவங்களுக்கு அடுத்தது பிடிச்சதுன்னா? ஒரு அடுத்ததா கலைஞர், கலைஞர், கலைஞர் ஸ்டாலின் பிடிச்சிருக்கு. எதனால் அவங்கள பிடிக்கும்? அவர் வந்து கட்சியில் வந்து இப்போ நிறைய இது பண்ணுறாரு. அதுக்கப்புறம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கான நிறைய இது பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் மகளிருக்கான போக்குவரத்து அதெல்லாம் இது பண்ணியிருக்காரு. அதனால் லேடிஸ்க்கு வந்து கொஞ்சம் ஃப்ரீடமாக இருக்குது, கேர்ள்ஸ் வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து அவ்வளோ டிராஃபிக் இஷ்யூ அந்த மாதிரி எதுவும் தெரியல. அதுக்கப்புறம் நிறைய சலுகைகள் கொடுத்துக்கிட்டு இருக்காரு, நிறைய பண்ணுறாரு. அதனால தான் ஓகே. ஓகே, தேங்க்யூ. சீமானம்மா, எதனால் அவங்கள பிடிக்கும் சொல்ல வார்த்தையில நான் எங்களை ரொம்ப பிடிக்கும் எனக்கு. முக ஸ்டாலின், அதுக்கப்புறம் வந்து நாம் தமிழர் கட்சி தலைவர் பேர் தெரியல எனக்கு. எனக்கு நாம் தமிழர் கட்சி அவரோட அவர் இன்னும் ஆட்சிக்கு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா விவசாயிகளுக்கு வந்து நிறைய வந்து சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்க ஆட்சிக்கு வந்தால் நல்லாயிருக்கும்னு நான் ஃபீல் பண்ணிடுறேன். அவரை பற்றி இவ்வளோ தெரிஞ்சு வச்சுருக்கீங்க, அவங்களோட பேர் சொல்லலாமா? தெரியலங்க எனக்கு. அவரோட பேர் சீமான். ஆ சாரி, சீமான் மறந்துட்டேன் நான். சீமான் வந்து பார்த்தோம்னா ஸ்டாலின், இப்போ ஸ்டாலினுக்கு இணையாக கொண்டு வராரு. ஏன்னா அவர் இளைஞர்களுடைய வளர்ச்சிக்கும் இளைஞருடைய பாதிக்கும் விவசாயத்துக்காக அவர் வந்து சில வழிமுறை கொண்டு வந்துட்டு இருக்காரு. ஸோ அதனால் அடுத்த எனக்கு தெரிஞ்சதுனா ஸ்டாலினுக்கு அப்புறம் வர ஒரு கட்சியாக கூட, எதிர்கட்சியாக கூட இப்போ சீமான் இருக்கார். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்குது. எது எதை பற்றி கேட்குறீங்க? சீமானை பற்றி பேசுறதில்ல, அது சொல்கிறாங்கள விவசாயி பற்றி பேசுவார். ஏன்னா சாப்பாடு தான் உணவு, அந்த உணவு இல்லைன்னா நம்ம இல்லைன்னு தெரியும். ஸோ அதை பற்றி ஒரு அரசியல் பேசுகிறாருன்னா அதை பற்றி பிடிக்கும் எனக்கு. அது இல்லாமல் தமிழ் பற்றி பேசுவார், தமிழுடைய முன்னுரிமை பற்றி பேசுவார், அவர் தமிழுடைய கருத்தை பற்றி பேசுவார். ஸோ எவன் ஒருத்தன் வந்து விவசாயத்தையும் தமிழையும் வந்து நம்ம தமிழ்நாட்டில் பேசுகிறாங்கனோ அவன் தான் நம்மளுடைய தலைவனாக இருக்க முடியும். ஸோ அவர் அடுத்த தலைவனாக வரதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னு என்னுடைய கருத்து. தெரிஞ்சு சீமான் வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கார். எப்படின்னா புது புது யங்ஸ்டர் வர்றாருல, அந்த யங்ஸ்டருக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி, இல்லை சோஷியல் மீடியாவில் ஏதாவது ஒரு ப்ராப்ளமு ஒரு இஷ்யூனா
அவரே வந்து ஓனாக வந்து பேசுகிறாரு. இப்போது நீங்கள் சொல்கிற நாலு தலைவர்லேருந்து எனக்கு தெரிஞ்சு மேபி யாரும் அவ்வளோவும் வரமாட்டாங்க. இவங்க வந்து தானாகவே வந்து அவரே ஹெல்ப் இன் மைண்ட் எனக்கு தெரிஞ்சு நிறைய இஷ்யூ போயிட்டுருக்கு. அந்த இஷ்யூவில் தெரிஞ்சு பப்ளிக் ஏதாவது ஒன்றா அவரே யாரையும் ஹெல்ப் பண்ணுறாரு. அந்த வகையில் ஐ ஃபீல் த சீமான் பெட்ல. ஓகே, தேங்க் யூ சீமான். சீமான் அண்ணாவா, எதனால அண்ணாவை பிடிக்கும்? இல்லை, சீமான் அண்ணா வந்து கொஞ்சம் கருத்தாக பேசுகிறாரு. அவருக்கு ஒரு வாய்ப்பு தரலாம் என்னை கேட்டால். மற்றவங்கள கம்பேர் பண்ணும்போது அவர் கொஞ்சம் கேஸ்ட்டும் பார்க்குறதில்ல, எல்லாத்தையுமே ஈக்குவலாக தான் பார்க்குறாரு. தமிழ் தான் முன்னுரிமை நினைக்கிறாரு. ஸோ அதனால் எனக்கு இன்னும் அவர் பிடிக்கும். அவர் பேர் மட்டும் இப்போ சொல்லுங்களேன். இவங்களா? ஆ, இவங்களா? அவங்க பேர் எடப்பாடி பழனிச்சாமி. எடப்பாடி பழனிச்சாமி எனக்கு நல்லா தெரியும். அவர் ஏன்னா எனக்கு ஏன் தெரியும்னா, அவர் இந்த லீவரெல்லாம் இந்த கொரோனா டைமில் ரொம்ப லீவ் விட்டுருக்காரு. அவர் எக்ஸாம்லாம் தள்ளி போட்டிருக்காரு, அதனால் எனக்கு தெரியும் நல்லா. சீமான். வந்து நிறைய கட்சிக்காரங்க ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக போல நிறைய கருத்துக்கள்லாம் சொல்கிறாரு. யங்ஸ்டர்ஸ் வந்து அதிகமாக ஈர்க்கிற மாதிரி நிறைய கருத்துங்க, நிறைய விஷயங்களை வெளில சொல்கிற மாதிரி இருக்குது. மற்ற அரசியல் அது கம்பேர் பண்ணும்போது இவர் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்க மாதிரி எங்களுக்கு தெரியுது. மொரோர் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். சீமான். சீமான் அண்ணாவா, எதனால் பிடிக்கும்? அவர் எதுவுமே நல்லதே நினைப்பார், நல்லதே அளவுக்கு செய்யணும்னு நினைப்பார், அதனால் பிடிக்கும். நல்லதே செய்வார் நம்புகிறேன், அதனால் பிடிக்கும். ஆமாம். அவங்கள பற்றின வேறு ஏதாவது? வேறு ஏதாவது, அவர் அடுத்த முதலமைச்சரும் வந்தால் நல்லாயிருக்கும், அதான் என்னுடைய கருத்து. ஏன்னா எல்லாமே நல்லது செய்கிறாரு, இவர் அடுத்து வந்தால் நல்லாயிருக்கும். சீமான் நல்லதே நினைக்கிறார், நல்லதே செய்கிறாரு, அதனால் இவர் தான் நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ணா கிட்ட உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு? ரொம்ப பிடிக்கும்னா அவர் கரெக்டாக பேசுறது, யாருக்கும் யாருக்கும் பயப்படாமல் தில்லா ஐத்து நின்று எல்லாரையும் பேசுறது, அதனால் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமாம். எடப்பாடி பழனிச்சாமிம்மா எனக்கு பிடிச்ச தலைவர். அவர் பிடிச்ச தலைவர்னு சொல்ல முடியாது, இப்போது வளர்ற தலைவராக வளர்ந்த சிறந்த தலைவராக அவர் இருக்கார். அவங்களுக்கு அடுத்தபடியா? அடுத்தபடியாக எனக்கு சீமான் பிடிக்கும்மா. அவரோட புரட்சி தமிழகம் வளரணும்னு நினைக்கிறேன், ஆனால் அவரோட கட்டமைப்பு இன்னும் வலுப்படுத்தணும். அவங்கள உங்களுக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவங்களை தெரிஞ்ச கருத்துக்களும் நீங்கள் சொல்லலாம். சரிங்க. தலைவர் சீமான் தான். சீமான் அண்ணாவா, எதனால் பிடிக்கும்? அவர் ஸ்பீச் பயங்கரமாக இருக்கும், பயங்கரமாக கலைப்பார். அதனால் அவர் பேசினதில் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் இருக்கும்ல, அதை சொல்லுங்கள். ஸ்டாலின் வந்து புக்கை பார்த்தாலும் பாஸ் ஆக மாட்டார். இப்போ ஒரு எக்ஸாம் வைப்பாங்க, எல்லா எல்லாரும் இவ்வளோ பெரிய அதிகாரிலாம் இருக்காங்க, அவங்களாம் வந்து எக்ஸாம் எழுதி வராங்க. இந்த மாதிரி சிஎம்ல ஏன் எக்ஸாம் எழுதக்கூடாது அப்படின்றாங்க. அதில் வந்து ஸ்டாலினுக்கு வச்சாங்கன்னா, சப்போஸ் எக்ஸாம் வச்சாங்கன்னா புக்கை கொடுத்தாலும் பாஸ் ஆக மாட்டார். அந்த மாதிரி பயங்கரமாக கலாச்சி பேசுகிறார், அதில் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நிறையா பண்ணுறாரு. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து புக்ஸில் எடுத்துகிட்டு போக தேவையில்ல, ஸ்கூலில் மட்டும் படித்தா போதும், வீட்டில் போய் படிக்க தேவையில்லை, இந்த மாதிரி நிறைய கொண்டு வராரு. எனக்கு இது வரைக்கும் தெரிஞ்ச வரைக்கும் தெரியல, சப்போஸ் அவர் சிஎம் ஆகிட்டார்னா அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாருன்னு தெரியும். வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா? ஆ, எங்கள் ஜென்ரேஷன்ஸுக்கு எல்லாருக்கும் சிஎம் அவரை தான் பிடிக்கும். இப்போ ஸ்டாலின்லாம் யாரும் தெரியாது, ஆனால் அவரை தான் ரொம்ப பிடிக்கும் ரீசெண்டாக. யாரை பிடிக்குன்னா சீமானை பிடிக்கும். சீமானா பிடிக்குமா? ரொம்ப பிடிக்குமா? எதனால பிடிக்கும்? ஏன்னா அவர் வந்து மக்களுக்காண்டி அவர் நல்லா செய்யணுன்ட்டு இது பண்ணுறாரு. தமிழினத்துக்காக நல்லா பாடுபடுறாரு, நல்லா பேசுகிறாரு, நல்லா போல்டாக பேசுகிறாரு. நல்லா வந்தாருனா நல்லா மக்களுக்கு நல்லா செய்வார். ஆனால் அவர் வந்து ஆனால் மக்களுக்காண்டி ஆனால் உண்மையாக யார் இது போகிறாருன்னு பார்த்தா அவர் நல்லாவே பேசுகிறாரு. நல்லா ஸ்டேஜ் எல்லா இடமே பேச, நல்லா பசங்க எல்லாருமே நல்லா கவர் பண்ணுறாரு, நல்லா பேசுகிறாரு. ஆனால் உண்மையை மட்டும் பேசுகிறாரு, ஆனால் நல்லா தான் பேசுகிறாரு. சீமான். சீமான் அண்ணாவா, எதனால பிடிக்கும்? அவர் விவசாயிகளுக்காக கொஞ்சம் பேசுகிறாரு, அதுக்கப்புறம் மற்றவங்கள மாதிரி இல்லாமல் அவர் கொஞ்சம் வெளிப்படையாக பேசுகிறதால எனக்கு அவர் பிடிக்கும். ஸோ நெக்ஸ்ட் அவர் வந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ரெண்டு திராவிட முன்னேற்றங்களும் என்ன செய்ய, இது வரைக்கும் எதுவும் பண்ணதில்லை, எல்லாமே ப்ராடு தான். இவங்க பண்ணாலும் ப்ராடு தான் பண்ண போகிறாங்க, அவங்க பண்ணாலும் ப்ராடு. ஆனால் சீமானோட கருத்து மட்டும் கொஞ்சம் நல்லா கேட்குதப்படியாக இருக்குது, அது நிறைவேற்றினா இதை விட நல்லாயிருக்கும், தமிழ்நாடு கொஞ்சம் டெவலப் ஆகணும்னு ஒரு நம்பிக்கை வரும். அண்ணா பேசுறதுல உங்களுக்கு எந்த விஷயங்கள் ரொம்ப பிடிக்கும்? எது? அவரோட பேச்சு நல்லா பேசுவாங்கன்னு சொல்லி. அவங்களோட கொள்கை எல்லாமே நல்லா பிடிக்கும். ஸோ அவங்க அதில் அந்த கொள்கையில் உங்களுக்குன்னு ரொம்ப பிடிச்சது இருக்கும்ல? விவசாயம். ஆனால் விவசாயத்தை விட மாட்டாங்க, நம்மளோட இனத்தை பற்றி பத்திர விட மாட்டாங்க, நம்மளோட மொழி எந்த நம்மளுக்கான உரிமை எதுவும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. அவ்வளோ அதில் நல்லா இருக்கும். இவங்க எல்லாருமே வந்து பதவி வந்தால் தான் வந்து நல்லது செய்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. பட் ஆனால் பதவி இல்லாமல் வந்து நல்லது செஞ்சால் இது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இப்போ மாற்றங்கள் தேவைப்படுது. பட் ஆனால் இன்னொருத்தர் ஒரு ஃபோட்டோ நீங்கள் வச்சிங்க கொஞ்சம் பெட்டராக இருக்கும். தளபதியோட ஃபோட்டோ வச்சிங்கன்னா கொஞ்சம், ஏன்னா இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸுக்கு வந்து அது நீடு இருக்குது. ஏன்னா அந்த ஒரு மாற்றங்கள் எதுவும் எதிர்பார்க்குறாங்க. இவங்கெல்லாம் பதவிக்கு வந்தால் தான் நல்லது செய்யணும்னு நினைக்கிறாங்க. இப்போ பதவியில் இல்லாமல் நிறைய நல்லது செஞ்சிட்ருக்காரு, இது கொஞ்சம் பெட்டராக இருக்கலாம். மேபி தளபதி வச்சு இவங்கெல்லாம் யார்
வருவாங்க, வந்தா நல்லா இருக்கும். வந்தா நல்லா இருக்கும்னா நம்ம ஸ்ரீமான் சொல்லலாம், ஏன்னா அவர் கொஞ்சம் நிறைய மக்களுக்கு நிறைய பேசுறாரு, ஸோ நம்ம அவரை சொல்லலாம். அவங்க கிட்ட உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் இதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்றீங்கல்ல, இதனால அப்படின்னு பார்க்கும்போது எந்த விஷயங்கள்? அவர் கொஞ்சம் ஓப்பனாக எல்லாத்தையுமே வந்து கரெக்டான விஷயத்துல பேசுறாரு, ஸோ அதனால அது கொஞ்சம் சொல்லலாம். நம்ம மற்றபடி சீமான் சீமானண்ணாவா ரொம்ப பிடிக்குமா? எதனால பிடிக்கும்? ஏதனால்னா புதுசாக ஒரு புரட்சியை கொண்டு வரலான்னு ட்ரை பண்ணிகிட்டு இருக்காரு அவர். மக்கள் இதில் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணால் நல்லா பண்ணுவார்னு நினைக்கிறோம். இளைஞர்கள் மனசு எல்லாத்தையும் கவர்ந்துருக்கார்ல, அதனால அவரோட பிடிக்கும். அவர் கொண்டு வர சட்டம்லாம் புதுசாக இருக்கிற மாதிரி இருக்குது, ஒரு தடவை வாய்ப்பு கொடுத்து பார்த்தா எப்படி பண்ணுறான்னு தெரியும். ரெண்டாவது இருக்கிறது என் தலைவர் சீமான். ஆனால் அவர் ஒரு புரட்சி, புரட்சின்னா கேப்டன் பிரபாகரை பற்றி சூப்பராக பேசுவாப்ல நல்லா. ஏன்னா அவர் வந்து எங்கள் ஏரியா சிவகங்கை, சிவகங்கை பக்கத்தில் இளையாங்குடி அவர். அதனால தான் எங்கள் ஏரியான்றதுனால பிடிக்காது, அவரை சின்ன பிள்ளையிலேருந்தே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. எதனால்னா அவர் அவர் புரட்சி ஒரு மாதிரி பேசுறதும் சரி, எல்லாருமே சரி, எல்லாமே எல்லாத்தையும் எல்லாருக்கும் ஒரு கண்ணு கலங்க வைக்கவும் சரி, எல்லாத்துக்குமே ஒரு முன்னால் டாபிக் எடுத்து கொடுக்கும். ஓகேவா? சீமான். சீமான் அண்ணாவா எதனால் பிடிக்கும்? அவர் தமிழ் மக்களுக்காக நிறையா நல்ல சொல்யூஷன்ஸ் நல்லா சொல்கிறாரு, நல்லபடியாக பேசுகிறாரு. ஆனால் அவரை யாரும் கண்டுக்க மாட்றாங்க மோஸ்ட்லி. மேக்ஸிமம் நெக்ஸ்ட்டு அவர் தான் வரணும். ம், ஓகே, ஒன்றே போதும். சரி, அடுத்தபடியாக உங்களுக்கு அடுத்து யாரும் பிடிக்கலங்க.